ஈரோடு மகேஷ் அண்ணா, உங்களுக்கு தான் இது மனமார்ந்த நன்றி. உங்களோட அந்த சாதிக்கணுங்கிற அந்த வெறி, அந்த தவிப்பு, அந்த துடிப்பு, சாதிக்கணும்னு நினச்சா இதையெல்லாம் நீ ஒதுக்கி வை, தூர வீசு, நீ ஓடிக்கிட்டே இரு, உன் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து போ அப்படிங்கிற நிறைய தத்துவங்கள் நான் கண்டிப்பாக நான் பார்த்தேன். ஆண்கள் வந்து எவ்வளவோ திறமைகள் இருந்தும் சாதிக்க இந்த சமுதாயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துடிக்கிறாங்க, எவ்வளோ அவசியப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க, எல்லாமே எனக்கு வந்து உங்களோட அந்த பேச்சு பார்த்தவொன்னே எனக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு வெறி வந்திருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் சொல்ல வர தத்துவங்கள் எல்லாமே ஒரு மோஜாப்பில் ஒரு சேனல்காரங்க போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆண்கள் துடிக்கும்போது இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு அவங்களை இழிவுப்படுத்துவாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க போது, ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு படிக்காத பெண்மணி, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்மணி, மூணு நேரத்துக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்மணி, 30 வருஷங்களாக சாதிக்கணும் அப்படின்னு துடித்த ஒரு பெண்மணி, சூழ்நிலைக்காக தவறு செஞ்சு இன்றைக்கி திருந்தி வாழ்ந்து ஒரு தவறு நடந்திருக்கு, அது உண்மையாக பொய்யானே நிரூபிக்கப்படாமல் பேசின இந்த உலகத்துக்கு நடுவில் நான் சாதிக்கணும்னு சொல்லி உங்களோட ஒவ்வொரு வீடியோவை பார்த்து என் மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னதுலேயே வந்து உங்கள் கூட காலேஜில் படிக்கும்போது நீங்கள் வந்து 7 வருஷம் மேடையில் பேசியிருக்கீங்க. அந்த 7 வருஷம் மேடையில் பேசும்போது உங்களை வந்து எவ்வளோ ஹேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க இன்றைக்கி உங்களைய பார்த்து கைதட்டுற நிலமையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்க, அவங்க கீழே தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் யார் என்ன பேசினா ஒரு நாள் நான் சாதிச்சு நிற்பேன், என்னை பேசினவங்க அத்தை பேர் எனக்கு கீழே நின்று கைத்தட்டுவாங்கங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ஒரு ஒரு வெறித்தனமாக இருக்கேன். யார் என்ன பேசினாலும் எதையும் கண்டுக்க கூடாதுங்கிறது. அதனால தான் கடவுள் இன்றைக்கி நீங்கள் நிறைய வழி காட்டியிருக்காரு, நான் மேலே 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 வளர்ந்து போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நடிகர் சிம்பு அண்ணா, நடிகர் கார்த்தி அண்ணா, ஈரோடு மகேஷ் அண்ணா, நிறைய பேர் நீங்கள் பேசின அந்த வார்த்தைகள் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். பார்த்தோன்னா என் மனசை வந்து ரொம்ப ஹேட் பண்ணிருச்சு. சாதிக்கிறதுக்கு இவ்வளோ அசிங்கம் அவமானம் எல்லாமே தாங்கினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு வந்திருக்கு. ஏன்னா இத்தனை நாளாக வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் எப்படி எதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு தெரியல. ஆனால் உங்ககிட்ட பார்த்து அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஈரோடு மகேஷன் நான் பேசுகிற ஒவ்வொரு வெறித்தனமான பேச்சும் சாதிக்கிறதுக்கான எதை எதை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ஈரோடு மகேஷன்னா, ரொம்ப நன்றி.